வெல்கம் பேக் டு த வெஜ் ஃப்ரைட் ரைஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகி சாமங்க அஸ்வின் சித் அவர் சொன்னது தான். இந்த வீடியோ பற்றின குறிப்பு சொல்கிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலில் கவுண்ட் டவுன் மந்த்லி போட்டுக்கிட்டு இருக்கோம். அது இனிமேல் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸோடு சேர்ந்து அவங்களோட கல ஆலோசனைக்கும் உள்ளே போய் அவங்களுக்கூட இன்ட்ராக்ட் பண்ணி அவங்க சொல்கிற சாங்ஸ், இப்போ நம்ம பண்ணுறது தமிழ் சாங்ஸில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுக்கு தமிழ் சாங்னா தான் நல்லாவே புரியும், ஏன்னா லிரிக்ஸ் எல்லாமே. அதுக்காக இப்போ நம்ம ஆரம்பத்தில் தமிழ் சாங்ஸில் பண்ணிகிட்டு இருக்கோம். கவுண்ட் டவுனுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான் இதை நான் முன்னாடியே உங்கள்கிட்ட சொல்கிறேன். இன்னும் ஒரு 5 நாட்களுக்குள்ளார நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள் மக்களே. உங்களுடைய ஆதரவுகளுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் எந்தெந்த மாதிரியான பாடல்கள் பார்க்கலாம், அந்த கவுண்ட் டவுனுக்குள்ளே கொடுக்கலாம் அப்படிங்கிறதே சொல்லுங்கள். சரி, இப்போ நேரம் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். எந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அஸ்வின் சித் அவர் சொன்ன வீடியோவில் நீ ரியாக்ட் டு நினையாத ஆல்பம், நினையாதே ஆல்பம் அப்படிங்கிற பாடலை வந்து பார்க்க சொல்லியிருந்தார். சரி, நானும் வெயிட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். அறியாதே நினையாதே, ஜெய்ஸ் ஜான் ஃபீட் வினீத் ஸ்ரீனிவாசன். டன், ஓகே, எடுத்து வச்சுருக்கேன். நேராக வீடியோ பார்த்துருவோமா? 3, 2, ட்யூன் 4, ஸ்மைலிங் கிரேன்ஸ், நினையாதே. கோவிட் வேக்சினுக்கா? இவங்களை நான் பார்த்திருக்கேனே. ஆனா இந்த ஹீரோயின் நான் தமிழ்ல பாத்திருக்கேன், டக்கு நம்மளுக்கு பேர் வராது. அப்பா பியானோ, இது நல்ல சரவுண்ட் கேக்குது. வீணா, ஃப்ளூட்டு, பா அப்படியே ஒரு சேஞ்ச் ஓவர் ஃப்ளூட்டுக்கு வீணா. பிரணயம் தெளிவென புரிஞ்சிச்சுங்க. காதல் இதய ஸ்பந்தனம், புல்லாங்குழல் பொண்ணுக்கு ஒரு வழியா லவ் வர வச்சுட்டாங்க பின்னாடி சுத்தி சுத்திய. ஓகே, பார்வதி நாயர் புடிச்சிட்டேன் பேரை. பார்வதி நாயர் தான். யா யா, காட் இட். ஆளப்பா, ஒரு 2 நாளை இவனால ஆள் சுத்தி பின்னாடி வந்துட்டு இருந்த, அப்படியே அப்படிலாம் பார்க்கவே இல்லை. இப்போ ஆளே வரலைங்கனாலும் அப்படியே சோகமாயிட்டாங்களாம். சரி, ஓகே, பார்ப்போம்.
உசி குத்த வந்தது இடத்துல லவ் ஸ்டோரியா? இவர் தான் மியூசிக் டைரக்டர் ஆட்டிருக்கு. ஓகே காட் இட். நினையாதே பை ஜெய்ஸ் ஜான், அவர் தான் ஆட்டிருக்கு. அப்போ டென் மியூசிக் க்ரெடிட்ஸு, மியூசிக் அண்ட் லிரிக்ஸு ராமச்சந்திரன், பார்வதி நாயர். கரெக்டாக பிடிச்சிட்டேன் ஐயா. ஓகே வீடியோ மியூசிக் ஆன் டியூன் ஃபோர். என்ன பேசிகிட்டே இருக்காங்க இருங்க, கொஞ்சம் முன்னாடி பார்த்துக்குவோம். இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஏரியா பேர்ஸ் போட்டிருந்தாங்க, அதுக்கு தான் பார்க்குறேன். ஒன் மினிட். ஆ கல்லூர், கல்லூர் தேவக்கல் அங்கே எடுத்திருக்காங்க. டன், வீடியோ முடிந்தது. இந்த வீடியோவில் எனக்கு பிடித்த இடம் பாடல், எனக்கு வந்து பாடல் அந்த மியூசிக் பேக்ரவுண்ட் கொடுத்தது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது ஒரு இப்போ இது எப்போ ரிலீஸ் ஆனது? ரெண்டு அதை பார்க்கத்தையும் சாக்காரன் பார்த்தீங்களா? சவுண்ட் ஃபேக்ட்ரியிலேருந்து ஓ இவங்க அங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு இதாக ஆயிருப்பாங்களாட்டிருக்கு. ஓகே 2013 18th ஆஃப் ஜூலை நான் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன பாடல்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். சிறப்பு, ஆனால் நல்லாயிருக்கு. இப்போ கேட்குற மாதிரி தான் இருக்குது. இது இதை நான் பற்றின டீட்டெயிலை ஃபுல்லாக பார்த்துருவோம் பாருங்கள். மியூசிக் ஆஃப் அரியாதே நினையாதே ட்ராக் ஃப்ரம் ஜெய்ஸ் ஜான்ஸ் டெபியூ மியூசிக் ஆல்பம், ஃபஸ்ட்டு ஆல்பம் அம்மா அவருக்கு. பா அதுக்குள்ளே எத்தனை விஷயத்தை உள்ள இறக்கியிருக்காரு. 2013 கொச்சின், மியூசிக் அண்ட் லிரிக்ஸ் பை ஜெய்ஸ் ஜான், சிங்கர் வினீத் ஸ்ரீனிவாசன். இவரது வந்து வினீத் ஸ்ரீனிவாசன் திரு ஆவினர் அந்த பாடலாம் ரெண்டு மூணு பாடல்கள் நிறைய கேட்டதுனால. ஆனால் இவரோட பாடல் நான் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கேன். வாய்ஸ் கிளாரிட்டி நல்லா தான் இருக்குது. அது தாண்டி மியூசிக் ப்ரொடியூசர் அவங்கள பற்றி போட்டிருக்காங்க. கிட்டார்ஸ் எப்படி ஒவ்வொன்று பிடிச்சிட்டேன் பார்த்தீங்க, கிட்டார்ஸு அதை பாடினவங்க, ஃப்ளூட்டு. வீணானா வந்தது நடுவில், வீணாவை காணோம் இதில் அவங்க போடல, ஆனால் வீணா கன்ஃபார்ம் வந்ததுங்க, அதையும் நான் சொல்லிடுறேன். ரெக்கார்டிங் ஸ்டுடியோஸ் கொச்சினில் பண்ணியிருக்காங்க. மிக்ஸ்டு வந்து மும்பை, அதான் மாஸ்டர்டு பை சாய்பு வி சைமன் அட் ஸ்டுடியோ மும்பை ஸ்டுடியோவில். கேஷ் பாருங்க, பார்வதி நாயர். கரெக்டாக ஓகே காட்டிட்டு காட்டிட்டு பிடிச்சிட்டோம். ஆனால் 2013 வந்த மியூசிக் மாதிரியே எனக்கு தெரில, பட் சூப்பர். எனக்கு ஐ லைக் இட் வெரி மச். வெரி மச்சுங்கிறது காரணம், இந்த பாடலில் அவங்க கொண்டு போன சின்ன ஒரு பாடல், ஒரு 4.5 நிமிஷத்துக்குள்ளே ஒரு பாட்டு, அந்த பாட்டில் ஊசி குத்த வந்த இடத்துல நான் கூட கோவிட் வேக்சினுக்கு தான் போட்டிருக்காங்கன்னு நினச்சேன். பார்த்தா இது 8 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். பார்த்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் என்னடா இப்படி நினச்சிட்டே அப்படின்னு நட்டுருக்கு. ஆனால் இது வந்து இப்போ இதையும் சூட் ஆகும்ல, யோசிச்சு பாருங்கள். இப்போயும் ஒரு கோவிட் வேக்சினுக்கு ஒரு அடம்பிடிக்கிற ஒரு பையனை பார்க்கறதுக்காக பாருனாக்கா அங்கே ஒரு லேடி டாக்டர் வராங்க, அந்த லேடி டாக்டர் மேலே லவ் வர்றதுக்காகவே ஊசி தெரியாமே ஏற்றின மாதிரி இருக்கும்ல. நான் அப்படி தான் நினச்சேங்க. சரிங்க, அப்படியே இருந்தாலும் எனக்கு வந்து அங்கே ஆரம்பித்து ஃபஸ்ட்டு டாக்டர் அவங்கள நோக்கவே இல்லை, அவள் முதல்ல பையன் நோக்கி, அதுக்கப்புறம் அந்த அம்மா நோக்கவே இல்லை. அதாவது ஹீரோயினை இல்லை, அவங்க வந்து நோக்காமல் பார்க்காமையே இருந்ததுக்கு அப்புறம் ரெண்டு நாள் ஒரு காலையில் நேரம் இன்னமும் வரல, அதுக்காக கொஞ்சம் நேரத்தில் ஏற்க ஆரம்பிச்சிட்டாங்களா அந்த காட்சிப்படுத்தினதான்லாம் நான் கவனித்தேன். அதுக்கப்புறம் போய் பார்த்தாக்கா அங்கே முன்னாடி நிற்கிற அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட சாங் முடிஞ்சுது. இப்படிதான் வந்து இந்த பாடலில் எனக்கு புரிஞ்சிருக்கிறது. பட் அஸ்வின் ஸ்ரீ, எனக்கு இந்த மியூசிக் பிடிச்சிருந்தது, அதை நான் உங்கள்கிட்ட கன்வே பண்ணுறேன். நீங்களுமே சொல்லுங்கள் எந்த மாதிரியான தமிழ் பாடல்கள் இந்த மாதத்துக்கான கவுண்ட் டவுன் போடலான்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.